ஸ்ரீவைகுண்டம் அருகே பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஓடு ஓடு விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திப்பட்டி அருகே உள்ள பற்பநாதபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் சைதுநங்குள்ளூர் அருகே உள்ள முத்தாளங்குறிச்சியில் செங்கல் சூளியில் கூலி வேலை செய்து வந்தார். இவர் மதியம் ஒரு மணி அளவில் சைதங்கநல்லூரில் பொருட்கள் வாங்கிவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது இசக்கியம்மன் கோவில் அருகே வந்து கொண்டிருந்த போது எதிரே பைக்கில் வந்த மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் இவரை தடுத்து நிறுத்தியது. உடனே சுதாரித்துக் கொண்ட ஐயப்பன் தனது இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிய போது அவரை விடாமல் விரட்டி சென்ற அந்த கும்பல் அறிவாளால் சரமாரியாக தாக்கியது. இந்த கொடூர தாக்குதலில் சுரேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த சேதுநங்களூர் போலீசார் சுரேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து தப்பி ஓடிய மூன்று நபர்களையும் தேடி வருகின்றனர்.